கொடுக்கின்றார்கள். ஒரு காலம் இருந்தது பெண்கள் அரை நிர்வாணமாகவே நடந்தார்கள். இப்போ பெண்கள் தன்னை முழுமையாக மறைத்துக் கொண்டு செல்லுகின்றார்கள். இப்போது உலகம் சொல்லுகிறது என்ன, முழுசா போத்திட்டு போறாங்களாமே, முழுசா போத்திட்டு போறாங்களாமே. எனவே தாய்மார்களே, மேலான சகோதரிகளே, தீன் என்பதில் சமப்பங்காளர்கள். சில நடைமுறை ஒழுங்குகளை மாத்திரம் அல்லாஹ் பெண்களுக்கென்று சில சலுகைகளை வைத்தானே தவிர, தீனுடைய அம்சங்கள் இருந்து நாங்க பொம்பளைங்க தானே, நமக்கு என்ன பண்ண முடியும் என்று ஓரமாக முடியாது. ஒரு பெண் ஓரமாக நினைக்கவும் கூடாது. உதாரணமாக, ஒரு பெண் அவளுக்கு உடல் அசுத்த காலத்தில் தொழுகையே தேவையில்லை என்று இஸ்லாம் சட்டமே அமைத்தது. குரானை தொடக்கூடாது என்றல்ல, குரானை தொடவே தேவையில்லை, குரானை ஓதவே தேவையில்லை. இது ஆண்கள் அந்த நிலைக்கு வரக்கூடாது. அப்ப நம்மளும் ஒரு சட்டையை, பெண்கள் மாதிரி ஒரு சட்டையை மாட்டிக்கிட்டு காதில் ஒரு தோடை போட்டுக்கிட்டா அப்படி என்றாலும் முடியாது. அது பெண்களுக்கான சில சலுகையை தவிர தீன் அம்சங்கள் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஒன்றேதான். அருமையான தாய்மார்களே, தீனின் இந்த வளர்ச்சியில் பெண்களின் சமமான பங்கும் அவர்களோடு இருந்ததை வரலாறை பார்க்கின்ற போது நமக்கு புரியுது. உதாரணமாக, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்தார்களே சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய பாதையில புறப்பட்டு வர்றாங்க. வர்ற வர்ற சமயத்துல எல்லாம் குர்ஆனுடைய வசனங்கள் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. குர்ஆனுடைய வசனங்கள் அவர்களை பாராட்டி மங்களகரமான இறை வசனங்கள் இறங்குகிறது. சில சஹாபா பெண்மணிகள் சிந்திக்கின்றார்கள், இதிலிருந்து பாருங்க எவ்வளவு சிந்தனை வர வேண்டும். காலையில் என்ன, மத்தியானம் என்ன, ராத்திரிக்கு என்ன, டிஃபன் நல்லமா அல்லது சுவாரஸ்யம் என்பது போன்ற அந்த சிந்தனை நேரே மறுபக்கம் சஹாபி பெண்மணிகளிடத்திலே. தீனின் வளர்ச்சியிலே சிந்தனை. ஒரு சஹாபி பெண் ரசூலுல்லாவுடைய மனைவி என்றும் நினைக்கின்றேன், ரசூலுல்லாவிடத்திலே வந்து முறையிடுகிறார்கள், யார் ரசூலுல்லா, யார் ரசூலுல்லா, நமக்கும் யஜமான் ரப்பு அல்லாஹ் தான், நமக்கு நபி தாங்கள் தான், இஸ்லாத்தின் எல்லா சட்டத்திட்டங்களும் எங்களுக்கும் ஒன்றுதான். அல்லாஹ்வுடைய பாதையில தீனுக்காக புறப்பட்டு ஹிஜ்ரத் போறாங்களே இந்த ஆண்கள், அவங்களை பத்தியே தானே குர்ஆன் ஆயத்து இறங்கிட்டே இருக்குது, அவ நம்மளை பத்தி உன்னை கிடையாதா என்று கேட்கின்றார்கள். எவ்வளவு சிந்தனை பார்த்தீங்களா, ரசூலுல்லாவுக்கு இது என்ன பதில் சொல்லுவது என்ற நிலை. எப்படிங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் கேட்கிறாங்க, அப்ப நம்ம என்ன லேடிஸ் ஒன்லி ஜென்ஸ் ஒன்லிங்கிற மாதிரி ஆயிருச்சா, அது மாதிரி தானே, என்ன ஆண்களை பத்தியே இறங்குதே, அப்ப நம்மளை பத்தி ஒண்ணு இல்லையா. அல்லாஹ் ஜல்ல ஜலாலு பாறாங் கல்லுக்குள்ளே ஊர்ந்து செல்லுகின்ற கருப்பெரும்பையும் பார்க்கின்றவன் வல்லவன் அல்லாஹ். அந்த அல்லாவுக்கு இந்த சவுண்டும் கேட்டுச்சு, அவங்க உள்ளத்துடைய கவலையும் தெரிஞ்சிச்சு. உடனே அல்லாஹ் ஹாட் ஹாட்டா சுட சுட ஆயத்தை இறக்கினான், ஒரு சந்தேகத்தை கேட்டாய், முழு உலகத்து பெண்களுக்கும் அல்லாஹ் பதில் சொல்லித்தானே சொன்னார். என்ன அர்த்தம், இந்த கேள்விக்கு அல்லாஹ் விடை அளித்தான் என்பது அர்த்தம். ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்ட கேள்விக்கு விடையளித்தது யாரு, அல்லாஹ். என்ன சொன்னான், அன்னி லா உலீவு அமல ஆமிலின் மின்கும் மின் தக்கரின் வ உன்ஸா, உங்களில் ஆணோ பெண்ணோ என்ன நல்ல காரியம் பண்ணாலும் அன்னி லா உலீவு, நான் அதுல ஒன்னையுமே என்ன செய்ய மாட்டேன், வீணாக்கிற மாட்டேன், ஒழிச்சு வச்சு கொடுக்காம சம்பளத்தை மறைச்ச மாதிரி அவன் அட்வான்ஸ் அடிச்சுக்கிட்ட மாதிரி இதை நான் என்ன செஞ்சேன் விழுங்கிற மாட்டேன், கொடுப்பேன். பாலுக்கு மின் பால், ஒரு ஆறுதல் கொடுத்தான்லாம். ஏம்மா நீங்க இந்த மாதிரி கவலைப்படுறீங்க, ஆண்களுக்கு மட்டுமா, ஆண்களுக்கு மட்டுமா, எங்களுக்கு ஒண்ணு இல்லையான்னு ஏன் கவலைப்படுறீங்க. பாலுக்கும் பின்பால், நீங்களும் அவர்களில் உள்ளவர்களே. அப்ப இந்த கம்பெனியில எல்லாம் ஒரு சம பங்காளர்களா போயிட்டோமா இல்லையா. தீனின் வளர்ச்சியில், இமானுடைய தன்மையில், இபாதத் எனும் வழிபாட்டில், அகலாக் எனும் குண வழிபாட்டில் ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லை, எல்லோரும் நடக்க வேண்டும். அது போலவே ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் அஸ்மா பின் யஸீத் ரழியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாலே வந்து சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் தூதரே, உங்களை அல்லாஹ் முழு உலகத்துக்கும் அருளாக அனுப்பினான். பெண்களாகி எங்களுக்கும் நீங்களே நபி, பெண்களாகி எங்களுக்கும் தாங்களே நபி,
அதனாலதான் உங்களை நாங்க ரசூலுல்லாங்கிறோம். எங்களுக்கு நீங்க நபியா இருப்பதனாலே யா ரசூலுல்லா, பெண்கள் ஒரு கூட்டம் சேர்ந்து என்ன அனுப்பி வச்சாங்க, சில டவுட்ஸ் சில சந்தேகங்களை கேட்டும் வரும்படி அனுப்பினார்கள். பாருங்க, டெலிகேஷன் தூது வந்திருக்காங்க, பெண்கள் சார்பில் ஒரு பெண் என்ன கேட்க வந்தாங்க, என்ன கேட்க வந்தாங்க, ஏன் எங்களுக்கு ஒரு நாள் முடிக்க முடியாதா, ஆண்களுக்கு மட்டும் ஆர்டர் கொடுத்திருக்கீங்களே, அதான் கேட்டாங்க. அஸ்மா நாயகி கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், என் தாய் தங்கள் மீது அர்ப்பணமாகட்டும் நாயகமே, ஆண்கள் ஆண்கள் தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு ஜமாத்துக்காக செல்கின்றார்கள், இன்னும் அவர்கள் ஜிஹாதுக்காக புறப்படுகின்றார்கள், வாராந்தம் வெள்ளிக்கிழமை சும்மா என்று செல்கின்றார்கள். இப்படி ஒரு தொகை அள்ளி கொட்டினாங்க அஸ்மா நாயகி. இவைகள் ஒரு புறம் இருக்க அல்லாட பாதையில போறோன்னு புறப்பட்டு அவங்க அவங்க படுக்கைகளின் தலையில வச்சுக்கிட்டு போறாங்க. அதுவும் யார சொல்லல, போனா போச்சுன்னு இருக்கலாமா, அவங்க பிள்ளைகளை நம்ம வச்சுக்கிட்டு ராத்திரி பகல் மூச்ச தொலைக்கணும், எங்களுக்கு சுமக்க வச்சது போதாம இருங்களோட மூச்சையும் தொலைக்க வைக்கிறாங்க. அவங்க ஜாலியா போறாங்க அல்லாவுடைய பாதையில, நம்ம வீட்டுல இவங்க பிள்ளைங்களை அங்கிட்டு போறாங்க, இங்கிட்டு உட்காரா, அதை இழுக்காத நடந்துகிட்டே இருக்கணும். யார சொல்லலாம், அல்லாவின் தூதர் யார சொல்லலாம், அப்ப எங்க கெதிதான் என்ன, எங்க தலையெழுத்து இப்படிதானா, இவங்க எல்லாட பாதையில போறதும் நாங்க வீட்டுல இவங்க குழந்தைங்களை காக்கிறதும் இது என்ன நாயகமே, ரசூலுல்லாஹ் இடத்திலே கேட்கின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகில் இருந்த சஹாபாக்களிடத்தில் கேட்கின்றார்கள், தீனின் காரியத்தில் தன்னுடைய தீனின் நடைமுறைகளில் அஸ்மாவை போன்ற கவனத்துடன் சந்தேகங்களுக்கு தெளிவு கேட்ட ஒரு பெண்மணியை நீங்கள் பார்த்ததுண்டா? சஹாபாக்கள் சொல்றார்கள், நாயகமே இவ வர்ற போதே நாங்க கற்பனை பண்ணும் இல்லை, யார சொல்லலாம், இதைத்தான் கேட்க போறான்னு சொல்லி, இவ இதைத்தான் கேட்பான்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல, அவ்வளவு அழகாக கேட்கட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்மா, அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்லுகின்றேன், உன்னை தூது அனுப்பிய பெண்களுக்கு நான் சொல்லுகின்றதை நீ சொல்ல வேண்டும், நான் சொல்லுகின்றதை நீ சொல்ல வேண்டும், நன்றாக கேள், நன்றாக கேள், அதை கேட்டவர்களுக்கு நீ போய் சொல். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எந்த பெண்மணி, எந்த பெண்மணி தன் கணவன் கீறிய கோட்டுக்கு மேலே தாண்டாமல் அதன் எல்லையிலே அவரின் உத்தரவை பேணி இருப்பாளோ, அவங்க உலகமெல்லாம் சுத்திக்கிட்டு என்னென்னலாம் பண்றாங்களோ அத்தனையிலையும் இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பங்கு வந்துகிட்டே இருக்குமென்றார். அருமையான தாய்மார்களே, மேலான சகோதரிகளே, அஸ்மா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு பெண்கள் சார்பிலே வந்து கேட்ட ஒரு சந்தேகத்துக்கு கியாம நாள் வருகின்ற அத்தனை பெண்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக ஒரு மாபெரும் தீனின் வழியிலே ஒரு கேட்ட திறந்து விட்டார்கள் அஸ்மா நாயகி அவர்கள். அப்படி என்றால் சாபா பெண்மணிகள் தீனின் விஷயத்தில் அதனுடைய தேட்டத்தில் எத்தனை சமப்பங்கோடு செயல்பட்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். அதுபோலவே என் அருமையான தாய்மார்களே, மேலான சகோதரிகளே, ஹசரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடன் செய்த ஒரு பிரயாணத்தில் சஃபரில் அவர்களின் உத்தரவுக்கு இணங்க அந்த நடுப்பாதையில் ரசூலுல்லாஹ் ஓரிடத்திலே தங்கினார்கள். அது தண்ணீரும் இல்லாத இடம், தண்ணீருக்கு சிரமமான இடம், அந்த இடத்திலேதான் பாலை இறங்கினார்கள். தொழுகைக்குரிய நேரம் வந்ததை ஒழு செய்வதற்காக தண்ணீருக்கு அங்கே வழியே இருக்கவில்லை. அபுபக்கர் சித்திக்கல்லா கூட திட்டுனாங்க, நீ ஒண்ணு எப்ப பார்த்தாலும் உன்னாலதான் ரசூலுல்லாஹ் கரைச்சல், நீ சும்மா இருக்காம அவங்கள போட்டு இங்க இருங்க இங்க இருங்கன்னு சொன்னேன், அவங்களும் அன்புல அவங்க அன்போட உட்கார்ந்தாங்க, இப்ப பாத்தியா தொழுகை கூட தண்ணி கூட இல்லாம போச்சு என்று அபுபக்கர் சித்திக்கள் எல்லாம் கூட திட்டும் அளவுக்கு ஆயிஷா நாயகி அடம் பிடிச்சு இங்கதான் இருக்கணும்ன்றார்கள். யார ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய பண்பு பாத்தீங்களா, ரசூலுல்லாஹ்வுடைய பண்பு எப்படிப்பட்ட பண்பு, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹாவின் பிடிவாதத்தையும் அவர்கள் அன்புடன் ஏற்றுக்கொண்டு பாலை இறங்கி அமர்ந்தார்கள். தண்ணி இல்லாம போனத்தை பார்த்து இப்பயாச்சும் இப்பனாச்சும் உனக்கு தெரியுதா, கணவனை போட்டு இதுக்கு பின்னாடியாவது மறுவாரிய பேச படிச்சுக்க என்றாவது சொல்லவில்லையே ரசூலுல்லாஹ். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்களில் சிறந்தவர் உங்களின் மனைவி மக்களோடு அன்பாக நடப்பவர் தான், நான்
என்னுடைய மனைவி மக்களுடன் அன்போடு நடப்பவன் என்ற சூழலாவே சொன்னார்கள். என் அருமையான தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு சிரமம் தொழுகை நேரத்தில் தண்ணீர் இல்லாமல் போனது. ஆனால் மாற்று வழி நபிக்கும் தெரியவில்லை. இஸ்பியாவில் இல்லாம வாகனம் நின்ற மாதிரி பச்சு போயிருச்சு. டயர் பச்சு போயிருச்சுன்னா அதுக்கு இஸ்பியாவில் ஒன்று வச்சிருப்பாங்க இல்லையா, இல்லாட்டி என்ன பண்றது? இது இஸ்பியாவிலே இல்லாத காலம், மாற்று வழி தெரியாத சந்தர்ப்பம். ஐஷா சித்திகா நாயகியின் பண்பாள், அவர்களின் ஒரு செய்கையால் அல்லாஹ் ஜல்லு ஜலாலுஹு தயம்முமுடைய ஆயத்தை அப்போதான் இறக்கினான். தண்ணி இல்லைன்னா என்ன பண்ணணும்? மண்ணை எடுத்து தயமம் செய்து கொள்ள வேண்டும். இது ஒட்டக யுகத்தில் சொன்னது அல்லாஹ் தெளிவாக சொன்னான். ஒட்டக யுகத்திலே தயமுமை பற்றி தெளிவாக சொன்னான். இன்டர்நெட் யுகத்திலே தாய்மார்களே, சகோதரிகளே, நான் கண்ணால் பார்த்திருக்கின்றேன். தயமும் என்பது தெரியும், ஆனால் செய்ய தெரியவில்லை என்பதை நான் ஒரு பிரயாணத்திலே பார்த்தேன். முதலாவது மண்ணை அள்ளி வாயில போட்டார். ஒருத்தர் என்னன்னா வாய் கொப்பளிக்கிறானா, மண்ணை வாயில போடுவானா? அதான் தீனை தெரிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், அறிந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் எப்பொழுதோ சொன்னான். யாருக்காக சொன்னான்? ஆயிஷா சித்திகாவுக்காக சொன்னான், ஆயிஷா நாய்க்காக சொன்னான். எனவே அருமையான தாய்மார்களே, மேலான சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்லு ஜலாலு இந்த உயர்ந்த தீனின் பங்காளர்களாக உங்களை ஆக்கி இருக்கின்றார். உங்களின் பங்களிப்பை அதிலே நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். சாதாரணமாக எங்க அத்தா சொத்துல, எங்க அம்மா சொத்துல, அல்லது எங்க மாமா சொத்துல பங்கு இருக்குன்னா எனக்கு அதுல சொத்துல பங்கு இருக்குது, அந்த வீட்டுல எனக்கும் பங்கு இருக்குண்டா இருப்பாங்க. எவ்வளவு சண்டை பிடிச்சி கோர்ட்டுக்கு போய், சாதாரணமாக எங்க அத்தா சொத்துல, எங்க அம்மா சொத்துல, அல்லது எங்க மாமா சொத்துல பங்கு இருக்குன்னா எனக்கு அதுல சொத்துல பங்கு இருக்குது, அந்த வீட்டுல எனக்கும் பங்கு இருக்குண்டா இருப்பாங்க. எவ்வளவு சண்டை பிடிச்சி கோர்ட்டுக்கு போய் வக்கீலோட போய் பேசி அவருடைய பழைய ரெக்கார்டெல்லாம் எடுத்துதானே உரிமையை பாராட்டுவார்கள். தீனுடைய பங்குல மட்டும் ஆமாமா நமக்கும் பங்கு இருக்கான், நமக்கும் பங்கு இருக்கான் சொல்றாங்களே, தெளிவா சொல்றாங்களே. ஐஷா நாயும் பங்கு இருக்கான், அஸ்மா நாயும் பங்கு இருக்கான், நமக்கும் பங்கு இருக்கான், நமக்கும் பங்கு இருக்கான். உங்க பங்கை பெற்றுக்கவே மாட்டீங்க. அதை அடைய நீங்க ரெக்கார்டெல்லாம் எடுக்கணும், எங்கெங்க உங்க சொத்து இருக்குன்னு தேடணும், நகரணும், உழைக்கணும், அறக்க செய்யணும். அப்போதுதான் அதனுடைய பரக்கத்தை கண்ணாலே பார்க்க முடியும். எனவே அருமையான தாய்மார்களே, மேலான சகோதரிகளே, இந்த தீனின் பங்காளர்களாக மாத்திரமல்ல, இந்த தீனின் அஸ்திவாரமே இந்த முழு உலகத்தை படைத்த நாயன் அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலு அவனின் நம்பிக்கையை உள்ளத்தில் இறுதி வரை உறுதியாக்கிக் கொள்வதுதான் இந்த தீனின் அஸ்திவாரம். தீன் என்பது ஒரு கட்டடத்துக்கு முன்னாலே பவுண்டேஷன் வேணும். அந்த பவுண்டேஷன் அஸ்திவாரத்தில் முறையாக அது அஸ்திவாரம் இடப்பட வேண்டும். அந்த முறையான அஸ்திவாரம் தான் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை. அருமையான தாய்மார்களே, மேலான சகோதரிகளே, இந்த அஸ்திவாரத்தை உலகத்தில் ஸ்திரப்படுத்துவதற்காக 1.5 லட்சம் நபிமார்கள் அல்லாஹ் அனுப்புறான். 1.5 லட்சம் நபிமார்கள். அருமையான தாய்மார்களே, மேலான சகோதரிகளே, அந்த நபிமார்கள் வந்து அல்லாஹ்வின் நம்பிக்கையை சொன்னதில், அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில் அல்லாஹ் ஜல்லு ஜலாலுஹு ஒரு வரை முறையை வைத்திருக்கின்றான். அது அவங்க அவங்க எண்ணமும் செயலும் மூலமாகத்தான் அமையும். பாருங்க, ஃபிரவுனுடைய மனைவி, அவன் சண்டாளன், நானே ஆண்டவன் தான், அனரப்புக்கு முள்ளாய்தான், நான் தான் உங்களுடைய உயர்ந்த ஆண்டவன் சொன்னான். அந்த சண்டாளனின் மனைவியாக இருந்து கொண்டு ஆசியா அம்மையார், ஃபிரவுனுடைய மனைவி, அவன் வீட்டுக்குள்ளேயே அல்லாஹ்வை நம்பி இருந்திருக்காங்களே. ஏறப்பு அல்லாண்டார்கள், ஏறப்பு அல்லாண்டார்கள், புருஷன் என்ன சொல்றான், நான் தான் அரப்புங்கிறான். எனவே சூழல், சந்தர்ப்பம், அதெல்லாம் நீங்க காரணமா சொல்லக்கூடாதுங்கிறது அல்ல அந்த உலகத்தில் காட்டுறான். என்ன பண்ற, நம்ம நாட்டில் மாதிரி இந்த நாட்டில எல்லாம் ஈமா ஈமாண்டெல்லாம் போக முடியாதுன்னு சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. எந்த சூழலிலும் அதை காக்க முடியும். அது மாத்திரமல்ல, இந்த நம்பிக்கை ஃபிரவுனின் மனைவி அவர்களிடத்தில் இருந்த அல்லாஹுடைய இந்த நம்பிக்கை, அவர்கள் அல்லாஹ்விடத்திலே என்ன சொல்வார்கள் தெரியுமா? அல்லாவே, இந்த சண்டாளுக்கு தெரிஞ்சானே கொண்டு போடுவோம், அல்லாஹ் இதுக்குள்ளேயே உன்னை நம்பிக்கிட்டு இருக்க ரஹ்மானே, இவனுடைய துன்பங்களில் இருந்து நீ என்னை பாதுகாக்க வேண்டும். யார்கிட்ட சொல்றாங்க? அல்லாஹ்கிட்ட சொல்றாங்க. அருமையான தாய்மார்களே, சமயக்கட்டிலே நீங்கள் வேலை பார்த்தாலும் கேஸ் தீர்ந்து விட்டது என்பதை கணவனுக்கு சொல்லத்தான் வேண்டும். அதற்கு முன்பு 2 ரக்காத்து தொழுது அல்லாட்ட சொல்லிட்டு சொன்ன குறைஞ்சா போயிடும். யாருமா இந்நிலையில் இப்படி ஒரு சிரமம் ஏற்பட்டு விட்டது, இதை என் கணவருக்கு நான் எத்தி வைப்பதில் அவருக்கு எந்த சிரமம் இன்றி இதை பெற்றுக்கொள்ள துணை செய்வாயாக. அதான் ஈமான்.